நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. சசிகலா தரப்பினுடைய விடுதலை நடந்ததுகளோ அல்லது அவரோடு சுமூகமாக தடையின்றி உரையாடுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். ஏன்னா தனக்கு ஒரு பிடிமானம் வேணும். ஏன்னா தர்மயுத்தம் நடத்திய போது ஓபிஎஸ் பின்னால் இருந்தவர்கள் இன்னைக்கு 5% கூட அவர்கிட்ட கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில பொலிட் பீரோ இருக்கிற மாதிரி இங்க வழிகாட்டுக்குழு அமைக்க சொல்றீங்க, கம்யூனிஸ்டே காணாம போச்சுங்க அப்படின்னு சொன்ன எடப்பாடி தான் அன்னைக்கு தலைமை கழகத்துல வழிகாட்டுக்குழு அமைக்கப்படுகிறது, யார் யார் உறுப்பினர் அப்படின்னு வாசிச்சார். இதே ஓபிஎஸ் தான் தர்ம யுத்தத்தை தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக சசிகலாவின் பெயரை முன்மொழிந்தவர். அதிமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு உறுதியாக தெரிந்த முருகன் அந்த அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்னு ஏன் சொல்ல தயங்குகிறார்? வழிகாட்டுதல் குழு அமைச்சு இந்த அதிமுக சிக்கல்களை ஒரு வாரத்துல தீர்க்கணுங்கிறது கிடையாது. டைம் பாருங்க, அந்த நேரத்தை கடத்துவதற்கான ஒரு வித்தியாதான் வழிகாட்டுதல் குழுவை தேர்ந்தெடுத்தார். அவர் இணைப்பு நடந்து 3 வருஷம் கழிச்சு இன்னமும் அணிகளை பத்தியே பேசுறீங்களே. எடப்பாடி தரப்புல 6 பேர், ஓபிஎஸ் தரப்புல 5 பேர், அதிமுக தரப்புல ஒருத்தரையும் போட மாட்டீங்களா? நீங்க ஜெயலலிதாவுடைய கூடுதல் அடையாளங்களாக அறியப்படுகிற சிறுதாவூர் பங்களாவையும் கொடநாடு எஸ்டேட்டையும் நாங்க முடக்கி வைக்கிறோம்னு நோட்டீஸ் ஒட்டினாங்களே, ஒட்டப்பட்ட விஷயத்துல அடுத்த நாள் தலைப்பு எல்லா ஊடகமும் என்ன போட்டாங்க, சசிகலாவுக்கு சொந்தமான 2000 கோடி சொத்துக்கள் முடக்கம். இது தவறான தகவல், இது சட்டவிரோதம், ஜெயலலிதாவை அவமானப்படுத்தும் செயல் என்பதை முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாவின் பேரை சொல்லி ஓட்டு கேட்க நீங்க போறீங்களே, அந்த ஜெயலலிதாவுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி, அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறத நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு இது சசிகலாவுக்கு எதிரானது நினைச்சீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. பிஜேபியின் மனதில் ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்துகிட்டே இருக்கும். நவம்பர் 2வது வாரத்தில் அவர்கள் இங்கே வந்து அதை அமல்படுத்த போகிற போதுதான் என்னன்னு நமக்கெல்லாம் தெரிய வரும். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் பரத குரிய திரு SP லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்க இபிஎஸ் ஓபிஎஸ் குறித்து ஏற்கனவே நம்ம இந்த செயற்குழு கூட்டத்துக்கு பிறகாக பேசியிருந்தோம். அப்பவே நீங்க பல விஷயங்களை அடுக்கடுக்கா சொல்லியிருந்தீங்க, ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு அதை என்ன பண்ணணும் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பேசியிருந்தீங்க. ஆனா பல ஊடகவியலாளர்கள் கணித்து கூறியது ஒத்துமையா இருக்க மாட்டாங்கப்பா, ஒத்துமையா இல்லாம இப்ப கட்சி எப்படி போக போகுதுன்னு தெரியலப்பா அப்படின்னு தான் பல பூடகமான விஷயங்களை பேசியிருந்தாங்க. ஆனால் அக்டோபர் 7ஆம் தேதி இருவரும் ஒரு மனதாக இணைந்து கொண்டு பார்த்தீர்களா நாங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஒரு மனதாக இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ 10 நாட்களுக்கு முன்பாக தலைமை கழகத்தில் அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்த போது கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியும் ஒருவரை ஒருவர் முகத்துக்கு நேராக கசப்பான வெறுப்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டு தங்களுடைய உணர்ச்சிகளை தங்கள் தரப்பு நியாயங்களை ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லிக்கிட்டாங்க. அந்த வேகத்தை பார்த்த கட்சியினர் அமைச்சர்கள் உட்பட தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் எல்லாருமே இவ்வளவு வெளிப்படையாக இந்த 2 பேரும் இப்படி செயற்குழுவில் பேசிக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தங்களுக்குள்ளாக ஒரு ஒரு விரும்பத்தகாத வகையில அந்த கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது. அதையெல்லாம் மனசுல வச்சுதான் 10 நாள்னு இடைவெளி விட்டு அக்டோபர் 7ஆம் தேதி அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்களே முதலமைச்சர் வேட்பாளரை. எந்த முதலமைச்சர் வேட்பாளரை? முதலமைச்சர் வேட்பாளரை இப்போது அறிவிக்க அவசியம் இல்லைன்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்கிற சூழல்ல, ஓபிஎஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் வழிகாட்டுதல் குழுவை அமைக்கவே மாட்டேன், அமைக்க முடியாது அப்படின்னு கிட்டத்தட்ட சவால் விட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிற சூழல்ல இந்த 2 பேருக்கும் இடையில சமாதானம் வருவது அவ்வளவு சுலபம் அல்ல. அப்படியே அன்னைக்கு என்ன அறிவிச்சாலும் அதுவே இறுதி முடிவாக இருக்காது, பிரச்சனைகள் அன்றோடு தீராது அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். கூடுதலாக ஓபிஎஸ் என்ன செய்யணும்னு நான் சொல்லல, அதை யாருமே கமாண்ட் பண்ண முடியாது. என்னவெல்லாம் வாய்ப்புகள் அவருக்கு இருக்குன்னு நம்ம சொன்னோம், அதுல அந்த மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட வாய்ப்புகளை இன்னைக்கு ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கல. காரணம் அவருக்கான நெருக்கடி கிட்டத்தட்ட
இந்த கடைசியா ஒரு 3-4 நாட்கள் இத பத்தின விவாதங்கள் தொலைக்காட்சியில நடந்த போது அந்த செய்தி தொடர்பாளர்கள் கிட்டத்தட்ட எடப்பாடி பக்கம் ஆல்மோஸ்ட் கட்சி நிர்வாகிகளா தலைமை பொறுப்புல ஓபிஎஸ் இருந்தா கூட ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால எடப்பாடியினுடைய கண்ட்ரோல் எல்லாரும் போன பிறகு அந்த 3-4 நாட்களாக விவாதங்களில் கலந்து கொள்வதை அதிமுக தவிர்த்தது, கலந்து கொள்ள கூடாது என்கிற உத்தரவு போடப்பட்டது. ஏன்னா அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல போய் ஓபிஎஸ் விமர்சிச்சிட வேண்டாம், வேற மாதிரி சொல்லிட வேண்டாம், என்ன முடிவெடுக்கிறான்னு பார்த்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வெளிப்படையாக ஊடகத்தினர்களுக்கு தெரிகிற அளவுக்கு அங்க பிரச்சனை இருந்தது நிஜம். ஆனால் ஓபிஎஸ்க்கு வேறு வழிகள் இல்ல அந்த நேரத்துல. என்னன்னா அவருக்கு 2 விஷயம் கிடைச்சிருக்கணும் இந்த 10 நாளையில. ஒன்னு பிஜேபியிடமிருந்து ஒரு நல்ல சிக்னல் கிடைச்சிருக்கணும், அல்லது சசிகலா தரப்பினுடைய விடுதலை நடந்திருக்கணும், அல்லது அவரோடு சுமூகமாக தடையின்றி உரையாடுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். ஏன்னா தனக்கு ஒரு பிடிமானம் வேணும். ஏன்னா தர்மயுத்தம் நடத்திய போது ஓபிஎஸ் பின்னால் இருந்தவர்கள்ல இன்னைக்கு 5% கூட அவர்கிட்ட கிடையாது. தனக்கான ஆதரவு தளத்தை அவர் இழந்து விட்டார். தான் வைத்திருக்கிற ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவிதான் அவரை இன்னைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கு அரசியல் ரீதியா அதிமுக. சோ வேறு வழி இல்லாமல் எடப்பாடி தரப்பினருடைய நிர்பந்தத்திற்கு ஓபிஎஸ் அடிபணிஞ்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுல இவரா போய் அடிபணிஞ்சிட்டான்ற வார்த்தையை கூட நான் அவரை கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லல, குறுக்கிட்டு மணிக்கணும். என்னன்னா ஊடகவியலாளர்களும் சரி அதிமுக மீது வந்து ஆர்வம் இருப்பது போல சொல்றாங்க, ஆனா உண்மையிலேயே அவங்க வந்து ஓபிஎஸ் அவர்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாங்க. அவரு சரியான ஒரு பாதையில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் இபிஎஸ் முதலமைச்சர் அறிவிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, சரியான பாதையா தவறான பாதையான்னு ஓபிஎஸ் உடைய மனசாட்சிக்கு தெரியும். நம்ம இந்த பாதையில போகணும் அப்படின்னு நம்ம சொல்லல. செயற்குழுல அவ்வளவு தூரம் கசப்பா ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட பிறகு வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு பேசின பிறகு அதை விவாதிக்கிற உரிமை ஊடகத்தினருக்கு உண்டு. அது சரியா தப்பா அப்படின்றதான் நான் பேசலாம் தவிர, நீங்க எப்படி இந்த முடிவு எடுக்கலாம், நீங்க எப்படி எடப்பாடி முதலமைச்சர் அறிவிக்கலாம் அப்படின்லாம் ஊடகத்தினரான நாம கேள்வி கேட்க போறது. அவர்கள் முடிவெடுத்து அறிவிச்ச பிறகு அதை விவாதிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. இது எந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும், இது கடைசி வரைக்கும் நிக்குமா, தேர்தல் வரைக்கும் இவரே தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் சில கேள்விகள் கேட்டா அதை நம்ம விவாதிக்கலாம். இப்போ இந்த சுமூக உடன்பாடு ரெண்டு பேருமே இறங்கி வந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில பொலிட் பீரோ இருக்கிற மாதிரி இங்க வழிகாட்டு குழு அமைக்க சொல்றீங்க, கம்யூனிஸ்டே காணாம போச்சுங்க அப்படின்னு சொன்ன எடப்பாடி தான் அன்னைக்கு தலைமை கழகத்துல வழிகாட்டு குழு அமைக்கப்படுகிறது, யார் யார் உறுப்பினர் அப்படின்னு வாசிச்சார். சோ அவர் இறங்கி வந்திருக்கிறார். இப்போது முதலமைச்சர் வேட்பாளர் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன ஓ பன்னீர்செல்வம் தான் வரப்போகிற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் ஒரு அறிக்கையை வாசிச்சார். சோ ரெண்டு பேருமே இறங்கி வந்ததுனால கடந்த 3 அல்லது 4 வாரங்களாக அதிமுக நிலவி வந்த அந்த குழப்பம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இதே ஓபிஎஸ் தான் தர்ம யுத்தத்தை தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக சசிகலாவின் பெயரை முன்மொழிந்தவர். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் அவர் தான் அப்படின்றதெல்லாம் முடிஞ்ச பிறகு சட்டமன்ற கட்சி தலைவராக அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவர், அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சருடைய தேர்வாக நான் முன்மொழி 2 தலைமைகளில் அறிவிச்சவர் இதே ஓபிஎஸ் தான். அடுத்த 1 வாரத்துல தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அதனால அதெல்லாம் சூழ்நிலைகள் நிர்பந்தங்கள் தான் ஒரு மனுஷங்க அந்த நேரத்துல முடிவெடுக்க வைக்குது. இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்லை, நெருக்கடியின் உச்சத்துக்கு அவர் தள்ளப்பட்டா வேற வழி இல்லை. சோ இதே மனநிலையில அவர் நீடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு, நியாயமான கேள்வி. ஓபிஎஸ் உடைய கடந்த கால அரசியல் வரலாறுகளை வச்சுட்டு நான் சொல்றேன், சும்மா சொல்லல. பிழைகள் திருந்துவாங்க, மேபி அவர் அதுல இருந்து வெளியில வந்து இனிமே தலைவர் தான், இனிமே வந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நம்ம கட்சியை கட்டுக்கோப்ப நினைக்கலாம்ல. இல்ல, அதை பொறுத்திருந்து பாப்போம்னு சொல்றேன் நான். ஓபிஎஸ் தவறுதான் செய்வார், தன்னுடைய மனசை மாத்திக்குவார் நான் சொல்லல. ஆப்ஷன் இருக்கிற அந்த கேரக்டரை ஓபிஎஸ் ஏற்கனவே காமிச்சதுனால இனிமேலும் இருக்கலாம்னு பாக்குறோம், நடக்கலைன்னா சந்தோஷம் அது அப்புறம். ரெண்டாவது விஷயம், நேற்று முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு நேற்று முன்தினம் ஒரு 10 மணிக்கு அறிவிச்சிடுறாங்க கூட்டணி அதிமுகவோட கூட்டணி தொடர்கிறதுன்னு பிஜேபியோட முக்கிய தலைவர்கள் அப்பப்ப சொல்றாங்க, அப்புறம் சில சேஷ்ட பண்ணி வேற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. இந்த சூழல்ல அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்வை பற்றி அறிவிப்பு வெளியாகி ஓரிரு மணி நேரங்களுக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திச்ச பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார், எடப்பாடி பழனிசாமியை இப்போது முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். இது கவனிக்கப்பட வேண்டிய கருத்து. கூட்டணியில பத்தி அவர் சொன்னதெல்லாம் கூட அப்புறம், ஏன்னா கூட்டணியை பத்தி சொல்கிற அதிகாரம் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இல்லை. அதே நாள்ல அந்த எடப்பாடி பற்றிய அறிவிப்பு வந்தா 2 மணி நேரம் கழிச்சு புதுக்கோட்டையில பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவர் எல் முருகன். அவர் என்ன சொன்னாங்க, வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன் சார்,
தொண்டர்களுடைய நானே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த அமைச்சர்கள் தலைமைக்கல நிர்வாகிகள் சந்தோஷப்படுற மாதிரி குதூகலத்துக்கும் உற்சாகத்துக்கும் இடையில எடப்பாடி பழனிசாமியை அறிவித்தது தெரிந்திருந்தோம். அதிமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு உறுதியாக தெரிந்த முருகன் அந்த அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்னு ஏன் சொல்ல தயங்குகிறார்? எதுக்கு சார் முருகன் ஏங்க அதிமுக ஆட்சி அமைக்கும் பேட்டி கொடுக்க தெரியுது, அந்த அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளரான எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் அமர்வார்னு சொல்ல ஏன் தயங்குறீங்க? உங்களை சொல்ல சொல்லி நான் கட்டாயப்படுத்தல, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க, அதிமுக ஜெயிக்கும்னு சொல்றீங்க, அதிமுக ஆட்சியில் அமரும்னு சொல்ற முருகன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்து அறிவிக்கப்பட்டதை தெரிந்திருந்த முருகன் எடப்பாடி பழனிசாமி பேரை ஏன் சொல்லல? கவனிக்கப்பட வேண்டிய கருத்து சொல்றேன். இல்ல அமைதி இல்ல சார், நீங்க அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்ற அளவுக்கு போறீங்களே, கூட்டணி கட்சி தான் சார் வாயை திறந்து சொல்லணும், வாழ்த்து சொல்லணும் சார். திமுக கூட்டணியில் அங்க வகிக்கிற ஈஸ்வரன் வாழ்த்து சொல்றார் எடப்பாடிக்கு, கூட்டணி தொடர்வதாக அதே பிரஸ் மீட்ல சொல்றார் முருகன். அப்ப உங்க கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு 2 மணி நேரத்துல நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் சொல்லல, அவர் தான் முதலமைச்சர் ஆவார் சொல்லல, ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா, எனக்கு கிடைச்ச தகவல், ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுகவின் அரசியல் முடிவுகள் அத்தனையிலும் பின்னால் இருந்து இயக்கியது பிஜேபி தான். மிக முக்கியமான நேரங்கள் எல்லாம் அது பிளவாகட்டும் இணைப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பிஜேபி நேற்று முதலமைச்சர் பழனிசாமி வரப்போகிற தேர்தலுக்கும் வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துகிற விஷயத்தில் பிஜேபி தலையிடல, அவர்கள் அதை ரசிக்கலைங்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல். அவர் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறாங்க. காரணம் 2, 1 பீகார் எலெக்ஷன் அவங்க கவனம் செலுத்துறாங்க, அவர்கள் எதிர்பாராத விதமாக அவர்கள் கட்டமைத்த கூட்டணி உடைந்து பாஸ்வான் கட்சி வெளியில போயிருக்கு. இது போன்ற அரசியல் முடிவுகளை முடிவெடுத்து அமல்படுத்தி காய் நகர்த்துகிற அமித்ஷா இப்ப முழு உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார். இந்த 2 காரணங்களால குறைஞ்சபட்சம் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு நவம்பர் தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு நவம்பர் 2வது வாரம் தமிழ்நாட்டு அரசியலில் கால் பதிப்பாங்க, கண் வைப்பாங்கிறதான் என்னுடைய பார்வை. அது வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும் பிஜேபி கவலைப்படாது. ஆனால் எடப்பாடியினுடைய தேர்வை அவர்கள் ரசிக்கல அல்லது அவர்கள் எதிர்பார்க்கலைங்கிறத மட்டும், அதே நாளில் 2 தலைவர்கள் பிஜேபி தலைவர் பத்திரிகையாளர் சந்திச்சும் எடப்பாடியினுடைய தேர்வு ஒருத்தர் வெளிப்படையாவே வேண்டாங்கிறார், இப்ப தேவையில்லைன்னு சொல்றார், இன்னொருத்தர் அவர் பேரை சொல்றதை கூட மறுக்கிறார். எனக்கு என்னன்னா, இது வந்து ரொம்ப நம்ம ஒரு அதிசயமா பார்க்கணும். ஏன்னா இப்ப அதிமுக வச்சிருந்த அன்பர் ராஜா சொல்றாங்க, பிஜேபி கூட விலகினா கூட எனக்கு நல்லதுதாங்க அப்படின்னு வெளிப்படையா பேசுறாரு. ஏற்கனவே அவங்களுக்குள்ள முரண்கள் இருக்கு, அதனால அவங்க தவிர்க்கலாம். அதை நம்ம ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளான செய்தியா பாக்கணும்னு அவசியம் இருக்கா? ஏன் தெரியுமா, அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்துவது என்பது அதிமுக உள்விவகாரம், யாருக்கிட்டே அவங்க ஆலோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. தோழமை கட்சிகளாகவே இருந்தால் கூட, பிஜேபி ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், தேமுதிகவாகட்டும், நாங்க இவரை தேர்ந்தெடுக்கலாமா, ஏஐ தேர்ந்தெடுக்கலாமா, பிஏ தேர்ந்தெடுக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பெரிய கட்சி அதிமுக, அவர்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வாழ்த்து பெறுவதற்கோ சில விஷயங்களை கன்வே பண்றதுக்கோ போய் பார்க்கலாம் பேசலாமே தவிர, நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு கிடையாது. ஆனால் பிஜேபி என்னுடைய கருத்துக்களை ஏன் நான் கவனிக்கணும்னு சொல்றேன்னா, கடந்த கிட்டத்தட்ட மோடி பிரதமராக வந்ததிலிருந்தே மோடி அமித்ஷா கூட்டணி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல அரசியல் சாகசங்களை, அரசியல் சித்து விளையாட்டுகளை எதிர்பாராத வகையில எல்லாம், எதிர்பாராத நேரங்களை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இங்க அதிமுக அரசியல்லையே அவங்க கடந்த 3 ஆண்டுகளாக அவங்க லகான கையில வச்சிருந்தாங்க. அப்படி மத்தியில் ஆளுகிற பிஜேபியினுடைய பிரதிநிதிகளாக இங்க இருக்கிறவர்கள் வெளியிடுற கருத்துக்களை நாம் புறக்கணிக்க முடியாது. அப்ப அவர்கள் வேறு ஏதோ திட்டம் வச்சிருக்கிறாங்களா, பிளான் பி ஏதோ இருக்கா, அதை எப்ப செயல்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற அந்த பார்வை ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இருக்கும். அது நான் பல்வேறு விஷயங்களை மனசுல வச்சுதான் ஏதோ ஒரு பிளான் பிஜேபிக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். இதை கூடவே இன்னொன்னே சொல்லிடுறேன், தினகரனை டெல்லிக்கு அழைத்து பேசினார்கள் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அழைத்தது பிஜேபி தான் எனக்கு தகவல், தினகரனே வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் அது நமக்கு அது தெரியாது. ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் படி நான் சொல்றேன், பிஜேபி ஏதோ பேச்சு நடத்தியிருக்கு. அவர் போயிட்டு வந்த அடுத்த வாரமே 2 அமைச்சர்களை ரகசியமாக அழைத்து பேச்சு நடத்திருக்கிறாங்க. இந்த 2 என்ன பேசினாங்கன்னு தெரியாத போது நான் இப்படி ஒரு யூகத்துக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், பிஜேபி ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கு, அது என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லும். இது ஒரு திரட்டு. அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகும் பிஜேபி என்ன நினைக்குதுங்கிறது தெரியாதது, அது ஒரு பதட்டம் அல்லது ஒரு ஒரு இதுன்னு வச்சுப்போம், சங்கடம் அது. 2, நான் ஓபிஎஸ் உடைய குணாதிசயத்தை நான் சொன்னேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார், சத்தம் இல்லாம இன்னொரு காரியத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பார்.
ஒரு நல்ல நேரத்துல சியாம் சார் சொன்ன மாதிரி மர்ம யுத்தத்தை கூட தொடங்குவார். நான் நீதி கேட்டு நெடுமையன போவார்னு கூட சொன்னேன். அவர் மீண்டும் அவமானப்படுத்தப்பட்டால், தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டால் ஓபிஎஸ் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட தயங்க மாட்டாருங்கிறது எப்போதும் என்னுடைய உறுதியான கருத்து. சோ இது ரெண்டாவது இல்ல சார். இப்ப என்னோட என்னன்னா, அவரோட கோரிக்கை தானே வழிகாட்டும் குழு அமைக்கிறது, அவரோட கோரிக்கை தான் நிறைவேற்றப்பட்டிருக்கணும் போது அவர் எதுக்காக அதெல்லாம் பண்ணணும்? நீதி கேட்டு எதுக்காக மர்ம யுத்தம் பண்ணணும்? எதுக்காக பயணம் போகணும்? அவர் கோரிக்கை நிறைவேற்ற வெளிப்படையா ஒண்ணு சொல்றேன். அந்த வழிகாட்டுதல் குழு ஏன் தெரியுமா விடிய காலம் 3:30 வரைக்கும் பேச்சுவார்த்தை நீடிச்சுட்டே போச்சு? உங்க கவனத்துக்கு வந்திருக்கும். என்ன சார், முதலமைச்சரா ஏத்துக்கிட்டாரு, நான் அறிவிக்கிறேன், வழிகாட்டுதல் குழு அமைக்கிறேன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. விடிய காலம் 3:30 வரைக்கும் என்ன பேசுறீங்க? என்ன பேசுனீங்கன்னா வழிகாட்டுதல் குழு அமைக்கிறோன்னு மட்டும் அறிவிச்சிடுவோம் அப்படின்னு இரவுல முன் இரவுல முடிவுக்கு வர்றாங்க. சரி, நானும் முதலமைச்சர் அறிவிச்சிடறேன் அப்படின்னு இவர் முதலமைச்சர் வேட்பாளரா நான் அவரை அறிவிச்சிடறேன்னு ஓபிஎஸ் இறங்கி வர்றார். வழிகாட்டுதல் குழு அமைக்கிறான்னு மட்டும் சொல்றோம்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள் வந்து சொல்றாங்க. எடப்பாடி தரப்புல இருந்து வந்து ஓபிஎஸ் ஒத்துக்கல. யார் யாரு உறுப்பினர்னு சொல்லணுங்கிறாங்க. அந்த உறுப்பினர்கள் யார் யாருன்னு பேசுறதுக்கு பல்வேறு கடை போக வர அந்த போக்குவரத்து நடக்குது, பின்னிரவை தாண்டுது. உறுப்பினர்கள் யாரு 11 பேர்னு முடிவெடுத்துட்டாங்க. ஓபிஎஸ் கடைசியா வச்ச கோரிக்கை நள்ளிரவு நேரத்துல அந்த வழிகாட்டுதல் குழுவினுடைய முதல் அஜெண்டா, நான் ஏற்கனவே வாரத்துல சொன்னேன், அதே தான் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். வழிகாட்டுதல் குழுன்னு ஒண்ணு அமைச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒப்பந்த ரீதியா. அந்த வழிகாட்டுதலுடைய முதல் அஜெண்டாவா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு ஆய்வு செய்யட்டும், ஒரு விவாதம் நடத்தி முடிவு பண்ணட்டும். ஒரு நாளோ ஒரு வாரமோ 10 நாளோ அவர்கள் விவாதிச்சு முடிவெடுத்து நம்ம கிட்ட சொன்னா நான் அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சா அது சட்டபூர்வமாக இருக்கும். அந்த நடவடிக்கை ஒரு கட்சியினுடைய விதிமுறைப்படி அமைஞ்சதா இருக்கும்னு ஓபிஎஸ் ஒரு கோரிக்கையை வைத்த போது அதுக்கு வாத பிரதிவாதங்கள் நடந்து கடைசியில ஓபிஎஸ் அதையும் விட்டு கொடுக்க வேண்டி வந்தது. இல்ல இல்ல, ரெண்டையும் ஒன்னாவே அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் நள்ளிரவு வரைக்கும் போச்சு. இப்ப யாருமே இது இல்லாதத ஒண்ணு நம்ம சொல்லல. இப்போ அதிமுக பல பெற்றுச்சான்னு கேட்டீங்க, அந்த வழிகாட்டுதல் குழு ஓபிஎஸ் கேட்ட மாதிரி அமைச்சடிச்சுட்டாங்களே, உங்களுக்கு என்ன வேற என்ன குறைன்னு கேட்டீங்க. இல்ல, அந்த வழிகாட்டுதல் குழு தன்னுடைய விருப்பப்படி நடக்கும். ஓபிஎஸ் உடைய நிஜமான நோக்கம் என்ன தெரியுமா? வழிகாட்டுதல் குழு அமைச்சு இந்த அதிமுக சிக்கல்களை ஒரு வாரத்துல தீர்க்கணுங்கிறது கிடையாது. டைம் பாருங்க, அந்த நேரத்தை கடத்துவதற்கான ஒரு ஒரு யுக்தியா தான் வழிகாட்டுதல் குழுவை தேர்ந்தெடுத்தார் அவரு. ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்காரு, நானும் சொன்னேன், அது அவருக்கு ஒரு பெரிய ஆயுதமா நல்ல ஆயுதமா இருந்தது. குழு அமைச்சாச்சுன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லி ஒன்னும் 1 மாசம் 2 மாசத்தை இழுத்தோன்னா சசிகலா வந்துருவார், பிஜேபி ஒரு முடிவு எடுக்கும், நமக்கு ஏதாவது சிக்னல் கிடைக்கலாம், தர்ம யுத்தத்தின் போது தன்னை ஆதரித்தவர்கள் இப்ப யாருமே இல்லை, சோ குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு பிடிமானம் வேணும், இப்படி பல்வேறு கணக்குகள் ஓபிஎஸ் போட்டிருக்கலாம். சோ அது அவருடைய சுயநலத்துக்காக, அவருடைய சுய தேவைக்காக தான் வழிகாட்டுதல் குழு, அதுவும் ஒரு காரணம் அமைச்சாச்சு. இப்ப வழிகாட்டுதல் குழுக்கு என்ன சார் அதிகாரம் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க, என்ன வேலைன்னு என்ன சொல்லல, 2-3 நாளில அறிவிப்போம்னு சொன்னாங்க. ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பீங்களா? அதுக்கான அதிகாரம் இருக்கா? சட்டமன்ற தேர்தலில் யாருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம், வேட்பாளர்கள் தேர்வு செய்யற அதிகாரம் உண்டா? கட்சி பதவிகளுக்கு யாரை நியமிக்கலாம்னு பரிந்துரைக்கிற அந்த அதிகாரம் கொடுக்க போறீங்களா? அப்படி எல்லாம் டிஃபைன் பண்ண பிறகு இன்னொரு பிரச்சனை வெடிக்கும். என்ன தெரியுமா, நீங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதிமுக வலுவாயிடுச்சான்னு கேக்குறீங்களே, எங்க சார் வலுவாச்சு? பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படை தான் வழிகாட்டுதல் அமைக்கப்பட்டு நான் ஒத்துக்கிறேன். பொதுக்குழுவிலேயே எடப்பாடிக்கு 6 பேர், ஓபிஎஸ் தரப்புக்கு 5 பேர், மொத்தம் 11 பேர் குழுன்னு சொன்னீங்க, அதே மாதிரிதான் அறிவிச்சிருக்கீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பொதுக்குழு முடிந்த கையோடு இதை அறிவிச்சிருந்தா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. மைத்ரேயன் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? 3 வருஷம் முன்னாடி 2.5 வருஷம் முன்னாடி அணிகள் இணைந்தன மனங்கள் இணையல அப்படின்னு சொன்னது நேற்று வரைக்கும் நிஜம் என்பதை நிரூபிப்பது மாதிரி, முந்தானாலு நேற்று இந்த குழுவை அறிவிக்கிற போதும் எடப்பாடி தரப்பில் 6 பேர், ஓபிஎஸ் தரப்பில் 5 பேர்னு சொல்றீங்களே, அதிமுக இதை விட வேற என்ன பலவீனத்தை வெளிக்காட்டணும்? இணைப்பு நடந்து 3 வருஷம் கழிச்சு இன்னமும் அணிகளை பத்தியே பேசுறீங்களே, எடப்பாடி தரப்புல 6 பேர், ஓபிஎஸ் தரப்புல 5 பேர்னா அதிமுக தரப்புல ஒருத்தரையும் போட மாட்டீங்களா? நீங்க கட்சி பார்வை பார்க்கவே மாட்டீங்களா? எடப்பாடி ஓபிஎஸ் 2 பேர் தான் கட்சியா சொல்லுங்க சார். இந்த அணிகள் பார்வை 3 வருஷம் கழிச்சும் பார்த்ததுனாலதான் தம்பிதுரை இல்ல, செங்கோட்டையன் இல்ல, நத்த விஸ்வநாதன் இல்ல, செம்மலை இல்ல, அன்வர் ராஜா இல்ல, மைத்ரேயன் இல்ல, தர்ம யுத்தத்தின் போது நள்ளிரவில் ஓடோடி வந்து முதல் ஆளாக ஓபிஎஸ் ஆதரித்த மைத்ரேயன் பேர் கிடையாது. பட்டியலின சமூகத்துல 3 சமூகங்கள் முக்கியமானது, அருந்ததியர், தேவேந்திர குல வேளாளர், ஆதி திராவிடர். அருந்ததியருக்கு உரிய ஒரு பங்களிப்ப ஜெயலலிதாவே கொடுத்தார், தானே வணங்குகிற இடத்தில் சபாநாயகர் தனபால் அங்கே உட்கார வச்சார், ஒரு எம்பியும் கூட கொடுத்திருக்காங்க ராஜ்யசபால. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் சார்பா அமைச்சர் ராஜலட்சுமி இருக்கிறார். ஆயுதிராவிட சமூகத்துக்கு பிரதிநிதித்துவமே இல்லை, தெரிஞ்சிருந்தோம் இந்த 11 பேர் குழுவுல ஒரு பட்டியலினத்தவர் இருக்கிறார், சோழவந்தான் எம்எல்ஏ மாணிக்கம். நான் அவருடைய தரத்துக்குள்ள அவருடைய தகுதிக்குள்ள நான் கேள்வியே கேட்க மாட்டேன். ஒரு ஒருத்தருக்கும் தகுதி உண்டு, நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பல, அவருடைய விசுவாசத்தையும் நான் கேள்வி கேட்கல. ஆனால்
ஆயுதிராவிட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கணுங்கிற முக்கியமான இது தேர்தல் நெருங்குகிற போது மிகப்பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய சமுதாயங்களில் ஒன்று ஆயுதிராவிட சமுதாயம். டாக்டர் வேணுகோபால் ஜெயலலிதா காலத்திலிருந்தே ஒரு ஒரு முக்கியமான குழுவிலும் இடம்பெற்றவர். அந்த குழுல வேணுகோபால் தான் இருந்திருக்கணும். மாணிக்கத்தை போடுறீங்க, ஏன் போட்டீங்கன்னு கேட்கல. ஏன்னா நீங்க ஓபிஎஸ் அணின்னு வர்றபோது தலித்துக்கு அங்கேதான் இடம் இருக்கு, அங்கே என்னுடைய ஆதரவாளராக அறியப்படுற மாணிக்கத்தை தான் நான் போடுவேன், வேணுகோபாலுக்கு தகுதி இருந்தாலும் நான் போட மாட்டேங்கிற அந்த அணிகள் பார்வை இருக்கிறதுனால அதிமுக பார்வையை ரெண்டு பேரும் பார்க்க தவறிட்டாங்க. இப்போ அதிகாரம் என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் வழிகாட்டுக்குழு இருக்குன்னா சோழ வந்த மாணிக்கமும் மதுரை கோபாலகிருஷ்ணனும் தம்பிதுரை மேலையும் செங்கோட்டை மேலையும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பீங்களா சொல்லுங்க? கட்சி யாரு ஏத்துப்பா? இத ரெண்டு பேருடைய தரத்துக்குள்ள நான் வரல, சீனியாரிட்டி பார்க்கணும். யாரை யார் கட்டுப்படுத்துவது, யாருக்கு யார் பரிந்துரை செய்வது? இல்ல, இன்னும் அதற்கான அறிவிப்பும் அவங்க விடுல சார். அதாவது எப்படி இந்த வழிகாட்டும் குழு செயல்பட போகுது அப்படிங்கறது அவங்க சொல்லல. ஓகே, அதை நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா வாதத்துக்கு உட்பட்டது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இபிஎஸ் ஓபிஎஸ் பேசுறாங்கன்னா, கட்சிக்கு ஓ பன்னீர்செல்வம் தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு, இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் இருக்கிறாரு போது ரெண்டு பேருடைய பேரை பயன்படுத்துறதோ அல்லது அவங்க ஆதரவாளர் சொல்றதோ தப்பான்னு நான் கேட்கறேன். எப்படி சார்? அப்ப ரெண்டு பேர் தான் கட்சியா? நான் கேக்குற சொல்லுங்க, ரெண்டு பேர் தான் கட்சியா? இன்னைக்கு கட்சியின் முகங்கள் அவங்க ரெண்டு பேரும் தானே சார். இல்ல, ஆட்சின்னா எடப்பாடி தான், கட்சின்னா ஓபிஎஸ் தான். அந்த ரெண்டு பேரும் உட்காந்து கட்சியின் நலனை மனசுல வச்சு 11 பேரை அறிவிச்சிருக்கணும். ரெண்டு பேருடைய பிரதிநிதிகள் தனித்தனியா உட்காந்து ஏன் அணி சார்பா 6, ஏன் அணி சார்பா 5 கொடுக்கறதா தப்புன்னு சொன்னேன். நான் இப்பவும் சொல்றேன், 11 பேர் அறிவிச்சிருக்கிறாங்களே, யாரும் தகுதியற்றவர்கள் அல்ல. அதுக்குள்ள நான் க்வெஸ்சனே பண்ணல. இந்த பார்வை எப்படி இருந்திருக்கணும்? தேர்தல் நெருங்குகிற போது அதிமுகவின் பார்வை இருந்திருக்கணும். எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இன்னமும் நீங்க இணைஞ்சு 3 கழிச்சும் இந்த மனநிலை தான் நீங்க இருக்கிறீங்கன்னா அதிமுக தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கிடணும். இதனால பலம் பெற்றுட்டு தான் நினைக்கல. அதிகாரமே என்னன்னு சொல்லாத போது எப்படி சார் அதிமுக பலம் பெறும்? சார், அப்படி வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிஞ்சிருந்தாங்கன்னா எப்படி சார் இடைத்தேர்தல் அவ்வளவு வெற்றி பெற்றிருக்க முடியும்? இடைத்தேர்தல் அவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்களே சார். எவ்வளவு பெரிய வெற்றி சார் இந்த 2 தொகுதி இடைத்தேர்தல சொல்றீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி சார் அவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சாங்க? ஒரு தேர்தல் போல ஒரு தேர்தல் களம் இல்ல. இப்பதான் முதல் முறையாக பொது தேர்தலை சந்திக்க போறாங்க. சட்டமன்ற பொதுத்தேர்தலை தன்னை ஒரு ஆளுமையாக, தங்களை ஒரு ஆளுமையாக முன்னிறுத்தி இப்பதான் முதல் தேர்தலை சந்திக்க போறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் ஆளுமைக்கான தேர்தல் அல்ல. இடைத்தேர்தல்கள் ஆளுமைக்கு எப்படி சந்திக்கணும்னு பாக்கணும். அதே இடைத்தேர்தல்கள் அதிமுகவை விட நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது நடந்த 22 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல்ல அதிமுகவை விட அதிக இடங்களில் ஜெயிச்சது திமுக. அதை என்னன்னு போய் சொல்லுவீங்க? ஆர்கே நகர்ல ஒரு சுயேட்சை தினகரன்ட்ட தோத்தவங்க தான் இந்த ரெண்டு பேரும். அதை என்னன்னு சொல்லுவீங்க? அதனால சார் ஒரு தேர்தல் களம் போல இன்னொரு தேர்தல் களம் கிடையாது. ஆனால் கலைஞர் ஜெயலலிதா என்கிற ஆளுமைகள் மறைந்த பிறகு ஸ்டாலின் சந்திக்க போற முதல் தேர்தல் பொது தேர்தல் இதுதான். இவர்கள் ரெண்டு பேரும் சந்திக்க போற, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடியும் ஓபிஎஸ் சந்திக்க போற முதல் தேர்தல் இதுதான். அதனாலதான் நான் சொன்னேன், இது ஏதோ எடப்பாடியுடைய ஆதரவாளருக்கு இது உற்சாகத்தை தருமே தவிர பிரச்சனைகள்லாம் தீர்ந்தடிச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னும் 7 இருக்கு அரசியல்ல. 7 என்பது மிகப்பெரிய காலம். என்ன வேணாலும் நடக்கும். அது பிஜேபி போன்ற ஒரு கட்சி சகல அதிகாரத்தோடு மத்தியில் ஆட்சியில் இருக்கிற போது, அதிமுக போன்ற தங்கள் கைக்குள் இருந்த ஒரு கட்சி அவர்கள் என்ன பாடு வேணாலும் படுத்துவாங்க, பொறுத்திருந்து பாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு சார், நீங்களே கவனிச்சிருப்பீங்க. இந்த அறிவிப்பு அக்டோபர் 7 இந்த அறிவிப்பு வெளியாகன காலையில வெளியாகுது அப்படின்னா மாலை போல ஒரு செய்தி வருது, சசிகலா அம்மையாருடைய சொத்துக்கள் முடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி தொடர்ந்து பரவலாக அப்படப்படுகிறது. ஆனா 2 பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒன்று, இயல்பாகவே வருமான வரித்துறை சோதனை நடத்தினாங்கன்னா அதற்கான ப்ராசஸை எப்போ வேணாலும் அறிவிப்பாங்க, அதில் ஒன்றும் எந்த விதமான ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இது ஒரு சமிக்ஜை தான், பார்த்தீங்களா நாங்களாம் ஒன்றா இருக்கோம், உங்களை வந்து நாங்கள் எப்போ வேணா நாங்கள் வந்து கட்சிக்குள்ள சேர்க்காததுக்கு எல்லா வேலையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சசிகலா தரப்பிற்கு ஒரு அச்சுறுத்தலை, ஒரு பயமுறுத்தக்கூடிய விஷயத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு சேர்ந்து முன்வைக்கிறாங்கன்றாங்க. உண்மைதானா இது? இல்ல, நீங்கள் உட்பட ஒட்டுமொத்த ஊடகமும் தவறான பார்வை பாக்குறீங்க இந்த விஷயத்துல. சுமார் 1,200 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமான சொத்து அல்லது வருமான வரித்துறையினுடைய ரெய்டுக்கு பிறகு நடந்த வழக்குங்கிற தனி வழக்கு, அது தனியா நடந்துட்டு இருக்கு. சசிகலா தவறு செய்திருந்தால் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதை யாரும் தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் யாரும் விரும்பல. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் நேற்று முன்தினம் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு பற்றிய அறிவிப்பு வெளிவந்த அதே நாளில், ஜெயலலிதாவினுடைய கூடுதல் அடையாளங்களாக அறியப்படுகிற சிறுதாவூர் பங்களாவையும் கொடநாடு எஸ்டேட்டையும் நாங்க முடக்கி வைக்கிறோம்னு நோட்டீஸ் ஒட்டினாங்களே, ஒட்டப்பட்ட விஷயத்துல அடுத்த நாள் தலைப்பு எல்லா ஊடகம் என்ன போட்டாங்க, சசிகலாவுக்கு சொந்தமான 2,000 கோடி சொத்துக்கள் முடக்கம். இது தவறான தகவல், உண்மை அல்ல. அந்த சொத்துக்களை முடக்கிய பிறகு ஜெயலலிதாவினுடைய சட்டப்பூர்வமான வாரிசுகள் தீபாவுக்கும் தீபக்குக்கும் சேர்த்து நோட்டீஸ் போயிருக்கு. ஏன் சார் போகுது?
சசிகலாவுடைய சொத்துக்களுக்கு எதுக்காக தீபாவுக்கு லெட்டர் போகணும் சொல்ல முடியுமா உங்களால? ஏன் தெரியுமா? இப்ப சசிகலா அம்மையாருக்கு வந்து அந்த பங்கு இல்ல, அவங்களுக்கு சொத்துக்கும் உரிமை இல்லைன்னு சொல்றேன். கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க, நான் தெளிவா சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும், நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அந்த நோட்டீஸ்ல இருக்கிற வாசகம் என்ன தெரியுமா? குன்ஹா ஒரு தீர்ப்பு அளிச்சார் இல்லையா, ஜெயலலிதா உட்பட நான்கு பேர் குற்றவாளிகள்னு சொல்லப்பட்ட அந்த தீர்ப்புல, அந்த தீர்ப்பின் அடிப்படையில இந்த நடவடிக்கை தொடருது அப்படின்ற வாசகம் அந்த நோட்டீஸ்ல இருக்கு. இன்னும் வெளியில வரல, நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய வரப்போது. நான் அது தெரிஞ்சதுனால நான் சொல்றேன், அந்த நோட்டீஸ்ல இந்த சட்ட நடவடிக்கைக்கான காரணம் குன்ஹா வழங்கிய தீர்ப்பு, அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட அந்த டைரக்ஷன் அப்படின்ற வழிகள்ல தொடங்கிதான் அந்த நோட்டீஸ் ஆரம்பிக்குது. அப்ப நான் என்ன கேக்குறாங்கன்னா, நாளைக்கு சசிகலா தரப்பு வழக்கினாலும் தீபா தரப்பு வழக்கினாலும் இதை நாளைக்கு கோர்ட்ல வெளிப்படையா வைப்பாங்க. நான் என்னன்னா இப்ப சொல்றேன், உச்சநீதிமன்றத்துல இவர்கள் நான்கு பேரும் குற்றவாளிகள் குன்ஹா தீர்ப்பு கொடுத்தது உறுதிப்படுத்திய பிறகு ஒருத்தர் போய் தனியா கேட்டார், இப்ப ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்களே, அவர் கட்டு வர வேண்டியதாக சொல்லப்பட்ட அந்த 100 கோடி ரூபாய் அபராதத்தை யாரிடம் வசூலிப்பது, எப்படி வசூலிப்பதுன்னு கேட்டபோது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன தெரியுமா? குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவர் மறைந்த பிறகு அவர் மீதான சட்ட நடவடிக்கைகளை தொடர சட்டத்தில் இடமில்லை, அவர் கிட்டத்தட்ட விடுவிக்கப்படுகிறார்னு சொல்றாங்க. அபராதத்தை கட்ட வேண்டிய அவசியம் ஜெயலலிதாவுக்கு எழவில்லை. புரியுதுங்களா? அவர் ஒருவர் மறைந்த பிறகு அவரை மையப்படுத்தி சட்ட நடவடிக்கைகளை தொடர முடியாது. இது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தெளிவான தீர்ப்பு. எந்த தீர்ப்பு? குன்ஹாவின் தீர்ப்பின் மேல்முறையீட்டுல நடக்கிற அந்த தீர்ப்பு. இவ்வளவு நடந்த பிறகு இந்த நோட்டீஸ்ல கொடுக்குற வாசகம் என்ன தெரியுமா? குன்ஹா தீர்ப்பின் அடிப்படையில இந்த சொத்துக்களை நாங்க முடக்கி வைக்கிறோங்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஜெயலலிதாவுக்கு சொந்தமான இந்த சொத்துக்கள் பினாமியாக உங்களை நியமித்து உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற சொத்துக்கள், நல்லா கவனிங்க, இது ஜெயலலிதாவின் சொத்துக்கள் என்பதால் தான் நாங்க முடக்கிறோம். அதை பினாமி ஆக்ட்ல ஏன் போடுறோம்னா, உங்க பேர்ல இருக்கிறதுனால உங்களை பினாமியா சேர்க்கிறோம், பினாமியாக நினைத்து பினாமி ஆக்ட்ல இதை நாங்க முடக்கி வைக்கிறோம்னு சொல்றாங்க. முடக்கப்பட்டவருடைய முதல் நோக்கம் இது ஜெயலலிதாவின் சொத்துக்கள், நல்லா கவனிங்க. அதிமுக மந்திரிகள் இதை முதல்ல கவனிக்கணும். பிஜேபியினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற அந்த நிதித்துறை, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஜெயலலிதா மறைந்த பிறகு அவரை அவமானப்படுத்துவது மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக ஜெயலலிதாவுக்கு சொந்தமான சொத்தை, அதுல சசிகலாவுக்கு பங்கு இருக்குறத யாரும் மறக்கல, என்ன பெர்சன்டேஜ்ங்களோ அவங்கதான் சொல்லணும். ஆனால் அது ஜெயலலிதாவின் சொத்து என்கிற அடிப்படையில தான் நாங்க முடக்கிறோம்னு நீங்க நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்கன்னா, இது சட்ட விரோதம், ஜெயலலிதாவை அவமானப்படுத்தும் செயல் என்பதை அமைச்சர்கள் முதல் அதிமுக அமைச்சர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் தாயர் போய் ஓட்டு கேட்க போறபோது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லுவார்? அம்மாவின் ஆட்சியை நான் பல்வேறு சங்கடங்களுக்கு இடையில நான் நடத்தி காமிச்சேன், அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து 3வது முறையாக தமிழ்நாட்டில் அமைய எனக்கு வாக்களிங்கன்னு அம்மா அம்மான்னு பேர் சொல்லாம ஓட்டு கேட்க முடியாது, தன்னை மட்டுமே முன்னிறுத்தி ஓட்டு கேட்கிற ஆளுமையாக இன்னும் அவர் வளரல. அப்போ ஜெயலலிதாவின் பேரை சொல்லி ஓட்டு கேட்க நீங்க போறீங்களே, அந்த ஜெயலலிதாவுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி, அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறத நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு சசிகலாவுக்கு எதிரானதுன்னு நினைச்சீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? வெளிப்படையா எதுவும் கேட்க வேண்டாம் சார், உங்களுக்கு தேவைன்னா உங்க பதவியை காப்பாத்திக்கிறதுனா நீங்க டெல்லிக்கு ஓடோடி போனீங்களே பல நேரங்கள்ல, தன் மகனுக்கு மத்திய மந்திரி பதவி வேணும்னா மட்டும் ஓபிஎஸ் போய் சில நேரங்கள பேச்சு நடத்தா தகவல் வந்ததே, அப்ப உங்கள் சுய தேவைக்காக டெல்லிக்கு போன நீங்கள் தெய்வமாக மதிக்கிற ஜெயலலிதாவை அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த 2 சொத்துக்களையும் முடக்கி இருக்கிற சூழல்ல இப்படி பண்ணாதீங்க. சட்ட ரீதியாக நடவடிக்கைனா கூட அது இப்படி விளம்பரப்படுத்தாதீங்க, அது எப்படி அமைக்கபிளா செட்டில் பண்ணணுமோ பண்ணுங்கன்னு, இது சட்டத்துக்கு புறம்பா இல்ல, அரசியல் அழுத்தம் கொடுத்தாவது ஜெயலலிதாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி தடுக்கலைன்னா இவர்களை, எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வத்தையும் அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க. சரி சார், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம வந்து முழுமையா இருப்போம். அந்த விஷயத்த பண்றது யாரு சார்? நீங்க போற போக்குல சொன்னீங்க பாஜகவின் நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அப்படின்லாம் சொன்னீங்க, அவன் பாஜக நிர்வாகிகள்ல நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் செய்யறது யாருன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக சசிகலா மேடம் வந்து கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த சசிகலாவை கார்னர் பண்ணுவது ஊடகங்கள் தான், பிஜேபி அல்ல. இந்த விஷயத்துல அவங்க தலைப்பை போடுற போதே 2000 கோடி ரூபாய் சொத்து சசிகலாவின் சொத்துக்கள்னு சொன்னதே தப்பு சார். அதுல லீகலாவே பார்த்தா கூட அவர்கள் சொன்ன 2000 கோடியில 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஜெயலலிதாவினுடைய சட்டப்பூர்வமான சொத்து மதிப்பு அது. இருங்க, அப்ப ஜெயலலிதா இல்ல என்ன சொத்து போற சசிகலான்னு சொல்லிடுவீங்களா? தீபா விட்டு கொடுத்துருவாரு. தீபாக்கும் தீபாவை எதுக்காக சார் கோர்ட்டுக்கு போனாங்க? ஜெயலலிதாவுடைய சொத்துக்களுக்கு நாங்கள் தான் சட்டப்பூர்வமான வாரிசுன்னு கேட்டுதான் போனாங்க.
இது ஒண்ணு சின்ன பிள்ளைங்க விளையாட்டு கிடையாது. அரசியல் நீங்க 1000 பேசலாம், சட்டம் என்பது வேறு. அது ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள்ங்கிறனாலதான் நோட்டீஸ் தீபாக்கு போகுது, தீபக்கு போகுது. அப்ப நீங்க என்னன்னு தலைப்பு போடணும், ஊடகங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு சார். நான் சசிகலாவுக்காக பேசல, தப்ப யார் பண்ணாலும் தப்புதான். எப்படி நவம்பர் 2nd வாரத்துல வந்துதான் அவங்க அதை அமல்படுத்த ஆரம்பிப்பாங்கன்னு நான் சொன்னேன், ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கலாம்னு. அப்ப அவங்க நிஜமாவே என்ன நினைச்சிருக்காங்க, ஒட்டுமொத்த அதிமுகவை பலவீனப்படுத்த நினைக்கிறாங்களா? இந்த கூட்டணி திமுக கூட நாங்க அமைக்கலாம் பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்து சொன்னார். நீங்க தேர்தல் நெருங்குற நேரத்துல ஜெயலலிதாவை அவமானப்படுத்துகிறீங்கன்னு சொன்னா அது திமுகவுக்கு தான் பொலிட்டிக்கலா சாதகமா போகும்னு ஒரு பார்வை யாராவது சாதாரண அரசியல் உள்ளவனே நினைப்பான். அப்ப திமுகவுக்கு மறைமுகமா பிஜேபி உதவி பண்ண நினைக்குதா? தெரியாது. நமக்கு என்னதான் நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பிஜேபியின் மனதில் ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்துகிட்டே இருக்கும். நவம்பர் 2nd வாரத்தில் அவர்கள் இங்க வந்து அதை அமல்படுத்த போகிற போதுதான் என்னன்னு நமக்கெல்லாம் தெரிய வரும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நேற்று நடந்த நிகழ்வை, நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட விஷயத்தை பிஜேபி ரசிக்கல, அதுல அவர்களுடைய தலையீடு இல்லை. அதனாலதான் எனக்கு கிடைச்ச தகவல் படி மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தனக்கு நெருக்கமான ஒரு நண்பரை தொடர்பு கொண்டு, இப்போது நடப்பதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எதை சொல்ற எடப்பாடி பழனிசாமி தேர்வான சொல்ற, ஒரு வாரம் 10 நாள் கொஞ்ச நாள் காத்துருங்க, காட்சிகள் மாறும்னு சொல்லியிருக்கிறார். இதை நான் அப்படிதான் பாக்குறேன். அப்ப பிஜேபிக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, அது என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பிஜேபிக்குன்னு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு, அதன் மூலமாகத்தான் அதிமுக அரசியல் காயகரத்துகளே இருக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து அதிமுக குறித்தான பல விதமான விஷயங்களை எங்களோடு வந்து வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டதுக்கு மிக நன்றி தெரிய பேசுகிறேன் சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிற நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.